உங்கள் வேதாகமத்தின் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடையவும் பிறரிடம் ஏமாறாமல் இருக்கவும் மேலும் பணக்காரனாகவும் இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். ஓகேண்ணா, இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு புது கார் வாங்கலாமா இல்லைன்னா அதே காருக்கு விலை உயர்ந்த செகண்ட் கார் வாங்கலாமா, இதுதான் கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐயா நான் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், புது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்க. ஆனால் என் நண்பர்கள், என் மனைவி, உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து புது கார் வாங்கினதை விட ஒரு ஆடி கார், பிஎம்டபிள்யூ, ஐ மீன் ஏதோ ஒரு நல்ல விலை உயர்ந்த கார் ஐயா ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வருதுங்க. நம்ம அப்படியே அந்த காரில் ஒரு ஆடி காரில் ஒரு பிஎம்டபிள்யூ காரில் அந்த மாதிரி போனால் நமக்கு அது இதாக இருக்கும். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு இது வந்து நீங்கள் செகண்ட் கார் வாங்கியிருக்கீங்கன்னா தெரிய போகுது. நீங்கள் அந்த காரை ஓட்டிட்டு போகும்போது ஐயா யார், ஐயா ஆடி காரில் வந்து இறங்குறாரு, ஐயா பிஎம்டபிள்யூ காரில் வந்து இறங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் தான் இருக்குது. யார் வந்து நினைக்க போகிறது இல்லை, நீங்கள் ஒரு காரில் வந்து இறங்கணும்னா நீங்கள் செகண்டில் வாங்குவீங்களா இல்லை காசு கொடுத்து வாங்குவீங்களா, இதெல்லாம் யாருமே நினைக்க போகிறது இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம அந்தஸ்து உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய ஆடி கார் இந்த மாதிரி கொஞ்சம் விளைவிருந்த காரை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் உறவினர்களோ சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதே 10 லட்சம் ரூபாய்க்கு இல்லை கூட ஒரு 5 லட்சம் ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் காரை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க சொல்கிறதுலையும் ஓரளவுக்கு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிட்டு நான் போகிறதுக்கு ஒரு 40 லட்சம் ரூபா 50 60 லட்சம் ரூபா ஒரு காரை நான் ஒரு ஓட்டிட்டு போகிறேன்னு வச்சுங்க, அப்போ அது எனக்கு கொஞ்சம் அது என்னுடைய கௌரவத்தை கொஞ்சம் வசதி காமிக்கிற மாதிரி இருக்குன்னு நானும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்போ இதில் எது வாங்குறது, இப்போ தான் நீங்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சைக்கிளில் போகிறீங்கன்னு வச்சுங்க, சைக்கிளில் போனால் அதில் நாளைக்கு அதில் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா 200 500 ரூபாக்களோட நின்றுவோம். இதே இது நீங்கள் வந்து ஒரு டிவி ஸ்கூட்டியோ ஒரு காலையிலையோ ஒரு டூ வீலரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்பேர் போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கோம், 2000 லிருந்து 5000 ரூபா வரைக்கும் பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கும்போது அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸு எவ்வளோ இருக்கும், 12000 ரூபா 15000 ரூபான்னு இருக்கும். அதாவது எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். 12000 லிருந்து 15000 ரூபாய்க்கும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திரம் இருக்குது. ஆனால் அதே இது ஒரு ஆடி கார், ஒரு பிஎம்டபிள்யூ, ஏதோ ஒரு கார் 40 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா கார் இல்லை 1 கோடி ரூபா கார் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்னு இருக்கும். நல்லா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், சைக்கிளில் ஸ்பேர் பார்ட்ஸ் போனால் 500 ரூபா, டூ வீலரில் ஸ்பேர் பார்ட்ஸ் போனால் 5000 ரூபா, இதே இது ஒரு ஒரு மீடியம் ரேஞ்சில் உள்ள கார் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் செலவு போனீங்கன்னா ஒரு 15000 ரூபா ஸ்பேர் பார்ட்ஸுக்கு. இதே இது விலை உயர்ந்த காரில் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணுன்னா 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா இருக்கும். ஸோ அந்தந்த இதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுக்கு நாளைக்கு ஸ்பேர் பார்ட்ஸு ரிப்பேரிங் எது வந்தாலும் மாற்ற முடியாது இருக்கும். அது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் எடுத்துருங்க, கணக்கெடுத்துருங்க. சரிங்க எனக்கு அது ஓகே அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் காரை நீங்கள் வாங்குங்க. இல்லை எனக்கு அவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸை செலவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் புதுசாக ஒரு காரை வாங்கிட்டு போயிடுங்க, அதுதான் உங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நம்ம தகவல் மேலும் கேட்குறதுக்கு நம்ம சேனல் வேதாயுதம் அஸ்வின் விஏ